மார்க் ஆண்டனி படத்தை ஹிந்தியில் வெளியிடுவதற்கு சுமார் 600,000 ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டதாக விஷால் நடிகர் விஷால் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை குறித்து விசாரணை நடத்துவதற்கு தற்பொழுது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது அறிவுறுத்தியிருக்கிறது. ஒரு மூத்த செயலர் ஒருவரை நியமித்து அவர் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அதனுடைய விசாரணை இன்றே நடைபெறும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது வெளியிட்டிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி தமிழில் வெளியாகிய மார்க் ஆண்டனி படத்தை ஹிந்தியில் வெளியிடுவதற்கு தேவையான சென்சார் சான்றிதழ் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது சுமார் 6.5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த ஒரு சென்சார் சான்றிதழானது வழங்கப்பட்டது. CBSE மும்பை அலுவலகத்தில் இந்த ஒரு பணத்தை பெற்றுள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அது தொடர்பான டிரான்சாக்ஷன் குறித்த விவரங்களையும் சமூக வலைதளத்தில் நடிகர் விஷால் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் வழங்கிய அந்த ஒரு புகாரின் அடிப்படையில் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த ஒரு விசாரணைக்கு தற்பொழுது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது உத்தரவு பெற்று